ஏழு வாட்டி வராரா எட்டு வாட்டி வராரா படப்ப முனவரன் சொல்றாரு. என்னால் உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாதுங்க. நான் மனுஷன், அதிலும் சுரணை உள்ள மனுஷன். நீ பாட்டுக்கு ஆட்டுவ, ஜெயிலுக்கு போயிட்டா நீயே வருவ, மனு போட்டு பார்க்க வரமாட்டேன். என் பொண்டாட்டியும் ரெண்டு பொண்ணும் தான் வந்தான், பத்தா குறைச்சில் இங்கே நிற்கிற என் மச்சம் வந்தார். ஒரு நாளைக்கு சாப்பாட்டுக்கு 1200 ரூபா போடணும், சோத்துக்கு 1.5 லட்சம் ரூபா, மொத்த செலவு 4.5 லட்சம் ரூபா. ஆனால் எவங்கிட்டையும் பிச்சை எடுக்கலை. தன்மானத்தோட தாத்தா கலைஞரின் பெயரை சொல்லி 64 நாள் கழித்து ஆண்மகனாக வெளியே வந்த ஒரே சிங்கம் நான் தான். எவங்கிட்டையும் ஒரு பச்சை இங்கு கையெழுத்து வாங்கலை. இந்த மக்களுக்காக என்ன பண்ண? இன்னைக்கு பிஜேபி அந்த கட்சிக்கு 2 போலீஸ்காரன், ஒருத்தர் கவர்னர், ஒருத்தர் அவன் போலீஸ்காரன். நான் சத்தியமா ஒத்துக்கந்தே இல்லை. ஆனா எங்க தலைவர் கிட்ட நான் 100 வாட்டி சொல்லிட்டேங்க. முடிஞ்சவ நகர செயலாளரும் படப்பை மனவரும் எப்பனா போய் பாத்தீங்கன்னா சொல்லி தொழிங்க. அவன் சர்டிபிகேட்டை வாங்கி செக் பண்ணிட்டா ஒரு வாட்டி அவன் வெளியே இருக்க மாட்டான். ஏங்க, நான் ஒரு ஆம்பளை இல்ல, கொஞ்சம் டாம்ஸ் இருக்கா, இருக்கா இல்லையா? பட்டக்ஸ் இருக்கா, இருக்கா இல்லையா? சார் உங்களுக்கு கேக்குறேன், இருக்கா இல்லையா? அப்ப போலீஸ்னா உன்ன நிறைய இருக்கணுமா இல்லையா? அதான தகுதி. அண்ணாமலை கூப்பிட்டு நிக்க வை, பேண்ட் பட்டுனு அவரு பேண்ட் கீழே வந்துருக்கா இல்லையாப்பா? அவனை போலீஸ் எப்படி அவன நம்புவேன்? ஒரு நாள் பார்த்தா திருடம் மாதிரி இருக்கான், ஒரு நாள் பார்த்தா மொத்தமா தாடி வச்சிருக்கான், ஒரு நாள் பார்த்தா எல்லாத்தையும் எடுத்துட்டு 9 மாதிரி நிக்கிறான். என்னங்கடா ஆட்டம் சொல்றான் இன்னைக்கு? நீங்க சொல்றான் நம்ம எல்லாம் கூட்டத்தை இப்ப ஆடு மாறி மாறி அடைச்சி வச்சு கூட்டம் காட்டுறோமா? நரேந்திர மோடி ஃப்ரீயா வந்து ரோடு ஷோ காட்டுறாராம். அந்த டி நகர்ல ரோடு ஷோ காட்டினாங்கல்ல, பாத்தீங்களா? நான் பொய் கேட்கல, உண்மையா சொல்லணும், பொய் சொல்லக்கூடாது. அந்த வண்டி வந்துதே அலங்காரம் பண்ணி, அந்த வண்டியை பார்க்கும்போது அந்த வண்டி என்ன மாதிரி தெரிஞ்சது உனக்கு? எப்பா நான் சொல்ல, எப்பா ஊடக நண்பர்களே, அதெல்லாம் மொத்தமா சவுண்டா எடுத்துக்கோ, நான் சொன்னேன்னு சொல்லக்கூடாது. எல்லாம் என்ன சொல்கிறான்? இறுதி யாத்திரைன்றான். அதை அண்ணாமலை சொல்கிறான், மக்கள் தரிசன யாத்திரை. ஒரு பைசா கூட செலவு பண்ண மாட்டாரான். இப்போ ஊட்டிக்கு வந்தார கோயம்புத்தூருக்கு நரேந்திர மோடி. அப்போ கூப்பிட்டு வந்தப்போ யாரெல்லாம் எப்படி கூப்பிட்டு வந்த சொல்லுவான். எனக்கு வீட்டு வாடகை கொடுக்கறது ஒரு ஃப்ரெண்டு, எனக்கு காரு கொடுக்கறது ஒரு ஃப்ரெண்டு, கரண்ட் பில்லு கட்டுறது எனக்கு ஃப்ரெண்டு, சோறு போடுறது ஒரு ஃப்ரெண்டு. அப்போ இந்த எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுறது வேற ஆள், நீ சொந்தமாக எதுவும் செய்கிறது இல்லை. அது எதுக்கு நான் வாழ்வேன், அது எதுக்கு வாழ்வேன்? இவர் மொத்தமாக பார்த்த நீ ஊர் குளம் போனாலாம் ஊருக்கு ஒரு செவ்வாழை தீவாரத்தை நீங்கள் வச்சாலும் அந்த மாதிரி ஆள். இவன் இன்னொருத்தர் இருக்கிறாரு, தமிழ்த்தாய் வாத்து போட்டால், தமிழ்த்தாய் வாத்து இல்லைங்க, நீராடும் கடல் வத்துன்னு போட்டால் அவருக்கு சூத்தில் முள்ளு குத்துன மாதிரி எழுந்து ஓடுவார். ஏயா, நீ துன்ற சோறு எங்களுது, உனக்கு லைட் எரியறது எங்கள் கரண்ட்டு, நீ சுவாசிக்கிற காற்று எங்களுது, நீ குடிக்கிற தண்ணி எங்களுது, நீ இருக்கிற பங்களாவுக்கு சுண்ணாம்படிக்கிறது நாங்கள், நீ போகிற வழியில் பாதுகாப்பு கொடுக்கறது நாங்கள், உன் வண்டிக்கு டீசல் போடுறது நாங்கள். ஆனால் தமிழ் தாய் வாழ்த்து பார்த்தினா எழுந்து ஓடுவேன். அதுக்கு ஒரு வழியாக ஓடி தொலைங்கலண்டா, இங்கேண்டா இருக்கிறீங்க? இது தமிழ்நாடு. எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஸ்பிரிங்கு வேலைலாம் காமிச்சு என்ன பண்ணனா, எங்கள் அண்ணன் தளபதிடா, 2 கோடி தொண்டனுக்கு தலைவன்டா, கலைஞரையா புள்ளடா, எங்கள் அண்ணன் உதயநிதி அப்பன்டா, உங்களை சும்மா விட மாட்டான். வந்து நேராக நின்றுங்கன்னு நரேந்திர மோடி, திமுகவும் காங்கிரஸும் குடும்ப அரசியலே, காமராஜருக்கு புள்ள இருந்தால் வாரிசு வந்திருக்குமா இல்லையா? இல்லை. எம்ஜிஆருக்கு புள்ள இருந்தால் வாரிசு வந்திருக்குமா இல்லையா? இல்லை. ஜெயலலிதாவுக்கு புள்ள இருந்தால் வாரிசு வந்திருக்குமா? இல்லை. இல்லைன்னா எங்களை ஏன்டா என்னடா பண்ண சொல்கிறீங்க? நாங்கள் வந்தால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அது ஹெல்ப் பண்ணுற வேலையாடா, அது அது ஹெல்ப் பண்ணுற வேலையா? இருக்குது, கொடுக்குறோம். இல்லைன்னா சும்மா இரு. எங்ககிட்ட கேட்டால் அதான் எனக்கு கேப் பண்ணாங்க. வரோம் அங்கேருந்து வந்து திமுகவை அழிப்பேன். படவே மனோகரன் சொல்லே, இந்த திமுகவை அழிப்பேன்னு சொன்னவர்கள்லாம் ஆயுசு கம்மி நாஜா. திமுக அழிப்பேன்னு சொன்னா ஆயுசு கம்மி, ஆனா அழிப்பேன்னு சொன்னவனுக்கும் சமாதி கட்டி வைக்கிறது எங்க கட்சியோட பழக்கம். நான் சொல்றது தப்புன்னா எந்த செருப்பு கைட்டாடி, உண்மைன்னா போய் பிரதமர் ஆடி, யாரையா ஒருத்தர் நீ அடிக்கணும் இல்லையா? எத்தனை போயிட்டான் அவன், நிக்கிறான். அவனுக்கு தண்ணியில நின்று தண்ணி அடிக்கணும், அவனுக்கு ஆசை. சரி, தண்ணி அடிக்கணும்னா ஒரு டம்ளர்ல ஊத்தி ஓரத்துல வச்சா வந்து எடுத்துக்க வேண்டியதானே? ஒரு தட்டு, மிதக்கிற தட்டு, அதுல சரக்கு, விஸ்கி, ரம்மு, ஜின்னு, பிராண்டி 4 கப்பு வச்சுட்டு இதை கிட்ட தள்ளிட்டு வந்து விடுறதுக்கு 9 ஃபிகர். ஏய், இது அடுக்குமாடா? எந்த ஊர்லடா அடுக்கும்?
எங்கள் ஆயாவை தாலியை எடுத்து 25 ரூபாய் எஸ்எம்எஸ் சார்ஜ் எடுத்து, எங்கள் மினிமம் காசை எடுத்து, இதெல்லாம் கொள்ளடிச்சு வச்சுட்டு விஜய் மல்லையா இன்னும் ஒரே ஒரு மசுரை கூட உன்னை பிடுங்கல. அவன் ஜாலியாக இருக்கும் வாரா கடன். நாங்கள் ஒரு சின்ன டிவியோ இல்லை ஒரு டிராக்டரோ இல்லை ஏதோ ஒரு சாமானை வாங்கிட்டா 6 ஆள் வருவாங்க. நாங்கள்லாம் வந்து ரெக்கவர். அவர் இதை பொறுத்துமே நொட்டினா அவருக்கு 2000 ரூபா. எவனா அது மாதிரி வந்தான்னா இனிமேல் என்ன சொல்லணும், போய் விஜய் மல்லையாவை கூப்பிட்டுவான், நீரவ் மோடியை கூப்பிட்டுவான், இவனெல்லாம் கூப்பிட்டு வந்தினா என் வீட்டு உள்ள சேர்ப்பேன். நல்ல கம்பி கம்பி எடுத்து அடுப்பில் காய வச்சிருன்ற பட்ட பட்டே வலி. ஏங்க திருநாத ஜென்மத்தை வேற என்னங்க பண்ணோம், எவ்வளோ சொல்கிறோம், நீ தப்பு படுத்த சொல்ற படப்ப மனோகரன் 500-1000 செல்லாதுக்கு யாரை கேட்டு சொன்ன, யார் அம்மாவை கேட்டடா? இந்த நாட்டுக்கு நீ பிரைம் மினிஸ்டர், மந்திரி சபையை கூட்டினியா? இப்படி ஒரு சட்டத்தை அமலுக்கு கொண்டு வந்து விட்டு அவன் பல்ல வச்சுக்கிட்டு பல்ல ரொம்ப வச்சு ராவன. நாங்கள் பிஜேபியோட கூட்டணியிலிருந்து பிரிந்து விட்டோம், ஊர் தாலையெல்லாம் அறுத்துட்டு நீ வந்தா என்ன வரலன்னா செத்துப்போ சொல்லு. உண்மைதானங்க, எல்லாத்தையும் பண்ணிட்டான். நீட் தேர்வு ஓகே, உதயமின் திட்டம் ஓகே, விவசாய சட்டம் ஓகே, எல்லாத்துக்கும் ஓகே, என்ன மட்டும் நிம்மதியா விட்டுடு. அது ஏன்டா இந்த மானங்கட்ட பொழப்பு? இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். திரளாக வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களே, என்னை பெற்றெடுக்காத என் அன்பு தாயே, எதிர்கால இந்தியாவை உருவாக்க காத்திருக்கும், என்னையும் காக்க காத்திருக்கும் என் இளைஞர் பட்டாளமே, உங்கள் அனைவருக்கும் என் எண்ணம் எனும் நான் எடுத்து வண்ணமலர் பூக்களை வார்த்தை எனவர்த்தி முதற்க நன்றி எனும் மாலைதனை சூட்டுகிறேன். நன்றி என்று முதலில் என் அன்பு தாய்மார்களிடம் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். காலதாமதமாக பேசியது என் தப்பில்லை. செய்த சாதனையை சொல்லுவதற்கு நகர செயலாளரும், இந்த தேர்தலின் சிறப்பை பற்றி சொல்வதற்கு படப்பையா மனோகரனும் உங்களுக்கு விளக்கமாக சொன்ன காரணத்தால் நான் பேசுகிறேன். தயவு செய்து இப்போது காத்திருப்பதற்கு நீங்கள் கஷ்டப்பட்டால் ஆயுள் முழுக்க அழுக வேண்டிய நிலை வரும். ஆகவே 1-40 நிமிடம் எனக்காக காத்திருந்தால் உங்களுக்கு இந்தியாவில் நல்லாட்சி சத்தியமாக வரும். எல்லோரும் வாக்கு கேட்டார்கள். நகர செயலாளர் பேசுகின்ற போது சொன்னார், அண்ணா திமுகக்காரன் சொன்னானா நீ போட்டதுலேயே போட்டு நிற்பியா, ஒரு வாட்டி மாற்றி போடுன்னு சொன்னானா? அவர் தான் சொன்னார், என்ன நீ தப்பாக எடுத்துக்கிட்டு மறுபடியும் ஜெயிலுக்கு அமிச்சா நான் பொறுப்பு இல்லை. அங்கே பாரு பின்னாடி பாரு எத்தனை கேமராவை. அவரு கூப்பிட்டாரா, அவங்களே வந்தாங்களா? என்கிட்ட 1-2 பேர் என்கிட்ட கேட்டுன்னு வந்துக்கிறாங்க. அதில் அவங்க வந்ததில் தப்பு இல்லை. நான் 1.5 மணி நேரம் பேசுனா அதை 6 நிமிஷமாக சுருக்கி போடுற அற்புதத்தை அவங்களுக்கு மட்டும்தான் கற்றுக் கொடுத்துருக்கான் ஆண்டன். அவர் கேட்டார், நான் வந்தபோது என்னமோ சுலோவாக தான் சாதா தோசையாக தான் வந்தேன், என்னை பெசல் தோசையாக்குறது உங்கள் நகர செயலாளர் தான். அவன் கேட்டான் பாரு, போட்டதுலேயே போடுவோ, ஒரு வாட்டி மாற்றி போடுன்னு. அப்போ இவர் என்ன சொல்லியிருக்கணும், போட்டதுலேயே போட்டால் புண்ணாவாது, மாற்றி போட்டால் புண்ணாயிடும்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? அதுக்கு மேல ஒன்று சொன்னார், அதிமுகக்காரன் எல்லாத்தையும் தாலி அறுத்துட்டு பட்டுப்புடவை வாங்கி கொடுத்தான்னாரு. இந்த கட்சியோட கொள்கையே அதான், தாலி அறுத்தா வெள்ளப்புடவை கட்டணும்னு சொல்றவன் பிஜேபி, தாலி அறுத்தாலும் மனமேடை நின்று மக்களை வாழ்த்த சொன்ன கட்சி திமுக. இது தேர்தல் பிரச்சார கூட்டம். என்னை பின்தொடர்கிறார்களே என் தம்பிமார்கள், 64 நாட்கள் நான் சிறையில் இருந்தேன், என்னால் பேச முடியவில்லை. நான் சிறையில் இருந்தபோது என்னை பேச வைத்த தம்பிகள் இவர்கள். இந்த கட்சி இவ்வளவு சீக்கிரம் என்னை சேர்த்திருக்காது, என்னை சேர்க்க சொல்லி நிர்பந்தப்படுத்திய தம்பிகள். இங்கே இருப்பவர்கள் 4-5 ஓட்டு போடலாம், எனக்கு 65 வயது ஆக போகிறது. 2 தேர்தலோ 3 தேர்தலோ
கொரோனா எனக்கு கருணை காட்டியது, அதனால் நான் வாழ்கிறேன். ஆனால் என்னை பின்தொடர்கின்ற தம்பிமார்கள், இன்னும் 15 தேர்தல்களுக்கு வாக்களிக்க சக்தி படைத்தவர்கள் இவர்கள் முன்னால் மோடி என்ன அவங்க அப்பன் கேடியே வந்தாலும் இங்கே வெற்றியை பெற முடியாது. அவ்வளவு பெரிய சக்தி என் பின்னால் இருக்கிறதை உணர்ந்தேன். அதனால் நான் பேசுவதை சற்று குறைத்தேன். எவனுக்கும் அஞ்சி அல்ல, எவனுக்கும் பயப்பட்டல்ல, பயம் என்பதற்கு அர்த்தம் அறியாதவன் நான். பொதுகூட என்னை கூப்பிட்டு இளையவர் சொன்னார், சின்னவர் எங்கள் ஆரோயிர் அண்ணன் மன்னவர், எதிர்கால தமிழகத்தின் மன்னவர், அறிவாலயத்து சின்னவர் எங்கள் அண்ணன் உதயநிதி என்னை கூப்பிட்டு சொன்னார், இப்போது தேர்தல், சற்று குறைத்துக்கொள், உன் மூக்கணாங்கரை கயிற்றுவிடும் காலம் வரும், அப்போது நீ பாயலாம் என்று சொன்னார் எங்கள் சின்னவர். எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது, இவ்வளவு செய்துவிட்டு, இவ்வளவு சாதனைகளை புரிந்துவிட்டு, இன்னும் மேடை போட்டு விளக்கமைத்து ஒளிபெருக்கி அமைத்து உங்களிடம் ஓட்டு கேட்க வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இருக்கிறதா? இங்கே சொன்னாரே நகர செயலாளர், 10 காலம் அதிமுக ஆட்சி தானே, இந்த பட்டுவை வடிவமைத்திருக்கலாமே, அந்த பள்ளியை கட்டியிருக்கலாமே, பஸ் நிலையம் கொண்டு வந்திருக்கலாமே, குளத்தை சீரமைத்திருக்கலாமே, இந்த சாலையை அகலப்படுத்தி இருக்கலாமே. செய்தார்களா? ஏன் நீங்கள் மறந்து போவீர்கள் என்று அதிமுககாரன் உங்களை முழுமையாக நம்புகிறான், அதனால் உதாசீனமாக இருக்கிறான். எங்களுக்கு அப்படி அல்ல, மக்களுக்கு உழைக்காமல் வீட்டுக்கு போனால் திமுககாரனுக்கு தூக்கம் வராது. அப்படித்தான் எங்களை இந்த கட்சி உருவாக்கி இருக்கிறது. 64 நாள் சிறையில் இருந்தேன் என்று சொன்னேன். சிறையில் இருக்கின்ற அதிகாரிகளை நான் தூங்க விடவில்லை, அங்கேயும் என் வேலையை செய்தேன், அங்கேயும் மக்களை செம்மைப்படுத்தினேன். இங்கே சொன்னார்கள் எனக்கு முன்னால், பஸ்ஸில் செல்கிறீர்களா என்று கேட்டார் எங்கள் படப்பை மனோகரன். என் தாய்மார்களே, உங்கள் நெஞ்சில் கை வைத்து சொல்லுங்கள், நீங்கள் ஏதோ ஒரு வேலைக்கு போகிறீர்கள், ஆபீஸ் துடைக்க, சித்தாள் வேலை, கொத்தனார் வேலை, பேப்பர் மடிக்க, இப்படி ஏதோ ஒரு வேலைக்கு செல்கிறீர்கள். வேலைக்கு செஞ்சால் சம்பளம் வாங்குவீங்க, சம்பளம் வாங்கினா அதை யார்கிட்ட கொடுக்கணும், யார்கிட்ட கொடுக்கணும், புருஷங்கிட்ட கொடுக்கணும், இல்லை மாமனார்கிட்ட கொடுக்கணும், இல்லை மாமியார்கிட்ட கொடுக்கணும், இதான உண்மை. ஆனால் சம்பாதிச்ச நீ அவங்ககிட்ட பணத்தை கொடுத்துட்டு அடுத்த நாள் காலையில் நீ வேலைக்கு போகிறதுக்கு ட்ரெஸ் எல்லாம் பண்ணி பேகெல்லாம் மாட்டி செருப்பெல்லாம் போட்டு, அத்தான் பஸ்ஸுக்கு காசு கொடு, மாமா பஸ்ஸுக்கு காசு கொடு, அத்தை பஸ்ஸுக்கு காசு கொடு கேட்டீங்களா இல்லையா, கையேந்தி நின்னீங்களா இல்லையா? இதை பார்த்தார் எங்கள் அண்ணன் தளபதி, உங்களை பெறாத தந்தையாக இருந்தார். அவர் சொன்னார், என் தாய்மார்களே, இனிமேல் நீங்கள் எவனிடமும் கையேந்த வேண்டியதில்லை, பேக்க மாட்டினியா, செருப்பை போட்டியா, தலைய வாரணியா, பூவை குத்துனியா, ரோடுக்கு வந்தியா, கண்ட்ரக்டர் மச்சான் விகில் அடிச்சானா, நீ ஏறினியா, உட்காந்துக்கலாம், கால் மேல கால் போட்டுக்கலாம், அந்த காலை ஆட்டவும் ஆட்டலாம், ஆனா காசு கொடுத்து டிக்கெட் எடுத்த ஆம்பளை மேல கால் படாம பார்த்துக்கணும், அவன் துடுக்குத்து டிக்கெட் எடுத்துட்டான் பாவம். இந்த நிலையை எங்கள் அண்ணன் தளபதி உருவாக்கினார். உடனே வீட்டில் இருக்கிற பொம்பளை எல்லாம் கேட்டான், வேலைக்கு போறவளுக்கு பஸ் பிரி, என் புருஷன் சந்தேகக்காரன், என்னை வேலைக்கு அனுப்ப மாட்டான், நான் கூட என் பொண்டாட்டிய வேலையை அனுப்பலை, பயம், நம்ம ஊர் ஊரா பொட்டியத்துக்கு சுத்திரமே. போன மாதம் 16 தூக்கின பொட்டி இன்னைக்கு காலையில் தான் கொண்டாந்து வச்சுட்டு மாங்காட்டுக்கு வந்தேன். ஆமாம், நேற்று நான் தர்மபுரியில் இருக்கும்போது என் பொண்டாட்டி எனக்கு ஒரு பாட்டு விட்டா வாட்ஸ்அப்பில், சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி சேதி தெரியுமா, என்னை விட்டு பிரிஞ்சு போன கணவர் வீடு திரும்பலை. அவளுக்கே அவ்வளோ புத்தி இருந்தால் நான் கலைஞர் தாத்தா பேரை நாசமாக இருப்பேனா, நான் திருப்பி ஒரு பாட்டை விட்டேன், நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி, வெக்கமாக இருக்குது, நான் தூங்குறேன் மாமான்னு சொல்லிட்டேன். எப்படி தூரமாக இருந்தாலும் நாங்கள் சுகப்படுத்திடுறோம் பார்த்தியா, அதான்டா திமுக காரன், கடல் கலந்து வாழ்ந்தாலும் கட்டிய மனைவியை கண்கலங்காமல் பார்க்க வேண்டும் என்ற சிந்தனை எங்களுக்கு உண்டு. பஸ்ஸுக்கு போயாச்சு. வீட்டில் இருக்கிற பொம்பளைலாம் கேட்டால் அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது, மனோகர் அண்ணன் சொன்னார், அது உரிமை தொகை, ஆனால் வீட்டில் இருக்கின்ற பெண்களுக்கும்
உங்களை பெறாத என்னை பெறாத தாய்மார்களே, உங்களுக்கும் மாதம் 1000 தருகிறேன். அதற்கு பெயர் மகளிர் உரிமை தொகை. வேலைக்கு போகிற ஆயாவை கொடுத்தாச்சு, வீட்டில் இருக்கிற அம்மாவை கொடுத்தாச்சு, வயசு பொண்ணுலாம் காலேஜுக்கு போகுது, அதெல்லாம் கேட்டது. தாத்தா தாத்தா, எங்கள் ஆத்தாளுக்கும் எங்கள் ஆயாளுக்கும் பணம் கொடுத்துட்டேன், நான் காலேஜ் படிக்கிறேன், எனக்கு கேட்டுச்சிங்களா? கைடு வாங்கணும், லாங் சைஸ் நோட்டு வாங்கணும், ஷார்ட் சைஸ் வாங்கணும், கேட்டுச்சு. 6வது முதல் 12வது வரை அரசு பள்ளியில் படித்திருந்தால் உனக்கும் 1000 தருகிறேன். பொம்பளை குழந்தைங்களை கொடுத்தாச்சு. பையன்லாம் கேட்டான், தாத்தா தாத்தா, எங்கள் ஆத்தாளுக்கு ஆயாளுக்கு கொடுத்துட்டேன், எங்கள் ஆத்தா வயிற்றில் தான் என் தங்கச்சியும் பிறந்தான், நானும் பிறந்தேன், அவளுக்கு மட்டும் கொடுத்துட்டு என்னை ஒட்டிய தாத்தா, இதோ கையெடுத்து போட்டேன், இந்த ஆண்டு முதல் உனக்கும் 1000 தருகிறேன். ஆணுக்கும் பொண்ணுக்கும் கொடுத்தாச்சு. கொடுத்த உடனே அந்த 1வதுலேருந்து 5வது படிக்குது இல்லை குழந்தை, அது கேட்டுச்சு, எல்லாருக்கும் கொடுத்துட்டீங்க, காலையில் போயிட்டு பசியோடு நான் பள்ளிக்கூடம் போகிறேன், பள்ளிக்கூடத்தில் பாடத்தை கேட்பனா வயிறு பசியை பார்ப்பனா, தாத்தா என்ன கவனிக்கலையேன்னு கேட்டுச்சிங்க. உடனே சொன்னார், உங்களை பெறாத தாத்தா நான் இருக்கிறேன், இன்று முதல் காலை உணவு திட்டம் உங்களுக்கும் தருவேன். ஆணும் பொண்ணும் படிச்சிருச்சு, வேலைக்கு போகணும். அப்போ கம்ப்யூட்டர் கோர்ஸ் போகணுமா இல்லையா? ஜாவா படிக்கணும், எம்எஸ் படிக்கணும், டேலி படிக்கணும், இல்லை காசு கட்டணும். அதையும் நீ போய் படிக்காதே, நான் முதல்வன் திட்டம் மூலம் உன்னை தயார்படுத்தி வேலைக்கு அனுப்ப வேண்டிய பொறுப்பு எனக்கு. சொல்லிட்டோமா? இதை விட என்ன செய்யணும்? என்ன செஞ்ச என்ன செஞ்சேன்னு இந்த பல்லு பழனிசாமி கேட்டுக்கிட்டே இருக்கிறான். 100 கிலோ அரிசி மூட்டைக்கு தலை வச்ச மாதிரியே இருக்கான் மத்திய ஆள், தோத்தும் கலங்கவே இல்லை, கம்முனுங்கிறான். எங்கால பாரு, 62 கிலோ எடை, கொஞ்சோண்டு செதை, கொஞ்சோண்டு எலும்பு, கொஞ்சோண்டு ரத்தம், ஆனால் 1 கிலோ மூளை எங்கள் அண்ணன் தளபதிக்கிட்ட. அளவாக துண்ணா அளவாக அறுவு வேலை செய்யும், அதிகமாக துண்ணா உடம்பு வீங்கும், புத்தி வேலை செய்யாது. அதுதான் பழனிசாமி. இவ்வளவு பண்ணுறோம். இப்போ என்ன சொல்கிறான் பிஜேபிக்காரங்க, சொன்னார் அண்ணன் பிஜேபிக்காரன் என்ன சொல்கிறான், இவ்வளவு செய்கிறாரில்ல எங்கள் அண்ணன் தளபதி, இதெல்லாம் எங்கிருந்து வந்தது, எங்கிருந்து வந்தது? அவரை பெத்த அவங்க அப்பா என்னோட தாத்தா டாக்டர் கலைஞரோட ரத்தம் அந்த உடம்புல ஓடுகிறா. சொன்னாரே நம்ம நகர செயலாளர், கருவறை முதல் கல்லறை வரை 5 முறை ஆட்சி பண்ணார் எங்கள் தாத்தா கலைஞர். 6வது முறை வாக்கு கேட்டோம். அவர் கேட்டார், என் தாய்மாரே, என் தந்தைமாரே, பெண் குழந்தையை பெற்றுவிட்டால் அதற்கு திருமணம் செய்வதற்கு காசு இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன், வா, 30,000 ரூபாய் திருமண உதவி திட்டம். திருமணம் முடிந்து விட்டதா? அந்த இளம் ஜோடி ஆக்கி சாப்பிட அரிசி இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன், வா, 1 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி. அந்த அரிசியை ஆக்கி சாப்பிட கேஸும் கேஸ் அடுப்பும் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன், வா, கேஸும் கேஸ் அடுப்பும் ஃப்ரீ. ஆக்கி சாப்பிட்ட ஜோடிக்கு பொழுது போகவில்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன், வா, இலவசமாய் வண்ண தொலைக்காட்சி பெட்டி. வாழ்ந்த ஜோடிக்கு மாசமாகி விட்டாரா? 7 மாசம் ஆகி போனதா? அவளுக்கு சத்தான உணவு வாங்கி கொடுக்க கணவனால் முடியவில்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன், வா, மாதம் 1000 வீதம் 3000 தருகிறேன். சத்தாக சாப்பிட்டு முத்தாக பெத்து போடு. பெத்து போட்ட பிள்ளைக்கு பால் சுரக்கவில்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன், வா, மீண்டும் 1000 வீதம் 3000 தருகிறேன். சத்தாக சாப்பிட்டு முத்தாக காப்பாற்று. காப்பாற்றிய பிள்ளை பள்ளிக்கு செல்ல வேண்டுமா? அவனுக்கு காசு கட்ட பணம் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன், வா, ஸ்கூல் ஃபீஸ் ஃப்ரீ, யூனிஃபார்ம் ஃப்ரீ, புத்தகம் ஃப்ரீ, புத்தகம் போடுகின்ற பையும் ஃப்ரீ, அவன் பஸ்ஸிலே செல்வதற்கு பஸ் பாஸும் ஃப்ரீ. பள்ளிக்கு போன பிள்ளை சவலையாக இருக்கிறானா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன், வா, சத்துணவில் வாரம் 5 முட்டை தருகிறேன். அவன் முட்டை சாப்பிட மாட்டானா? அவனுக்கு வாழைப்பழம் தருகிறேன். படித்த பிள்ளை +1 போனானா? அவன் சைக்கிள் ஓட்டுவானா? உனக்கு வாங்கி கொடுக்க வக்கில்லையா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன், வா, இலவசமாய் சைக்கிள் தருகிறேன். +2 போனானா? அவன் கல்லூரிக்கு போக வேண்டுமா? கட்டுவதற்கு காசு இல்லையா? அவன்தான் வீட்டில் முதல் கிராஜுவேட்டா? கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன், வா, காலேஜ் ஃபீஸும் ஃப்ரீ.
அவனும் காதலித்தானா, அவனும் கர்ப்பமாக்கினானா, அவனும் பிள்ளை பெற்றாளா, இப்படி கொடுத்து கொண்டே இருக்கிறேன், இப்படி பெத்து 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 வயதாகி போனாயா, நீயும் கவலைப்படாதே தாத்தா, நான் இருக்கிறேன் வா, மாதம் 750 ரூபாய் பென்ஷன் தருகிறேன், 58 வயது ஆகி போனதால் பஸ் பாஸ் தருகிறேன், பேரனை பார், பேத்தியை பார், சந்தோஷமாக வாழு, காலம் கெட்டு போனதா, நீ சிக்காகி போனாயா, உன்னை ஆஸ்பத்திரிக்கு போவதற்கு ஆட்டோவிற்கு பணம் இல்லையா, கவலைப்படாதே தாத்தா, நான் கொடுத்த கலைஞர் வீட்டுக்கு கொண்டு வந்தாயா, பார்த்தாயா, அழுதாயா, ஈமைக்கிறதா, கவலைப்படாதே தாத்தா, நான் போட்ட சட்டம் ஃப்ரீசர் பாக்ஸும் ஃப்ரீ, பார்த்தாயா, அழுதாயா, சுடுகாடு போனாயா, புதைக்க வேண்டுமா, கொளுத்த வேண்டுமா, தாத்தா, நான் போட்ட சட்டம் புதைப்பதும் ஃப்ரீ, கொளுத்துவதும் ஃப்ரீ, இப்படி கருவறை முதல் கல்லறை வரை இலவசங்களை வாரி வழங்கிய இந்தியாவில் ஒரே முதல்வர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். அதுக்கப்புறம் சொல்றது கட்டாயி போச்சு, இதை சொல்லிட்டு ஒன்று சொல்லணும், இவ்வளவும் செஞ்சு ஆணையும் பொண்ணையும் வாழ வச்சு அதுக்கப்புறம் அதோ போகிறான் நொண்டி சொன்னையா இல்லையா, அதோ போகிறான் டப்புக்கு சொன்னீங்களா இல்லையா, அதோ போகிறான் டப்ஸா சொன்னீங்களா இல்லையா, அவர்களுக்கு மனம் நோகிறது என்று சொல்லி எங்கள் தாத்தா கலைஞருக்கு மனம் நொந்தது. அவனை எல்லாம் அழைத்து, நீ நொண்டி இல்லடா, நீ டப்புக்கு இல்லடா, நீ ஒன்றரை கண்ணை இல்லடா, உனக்கும் அற்புதமான பெயர் வைக்கிறேன், இன்று முதல் நீ மாற்றுத்திறனாளி என்று சொல்லி அவனுக்கும் நலவாரியம் தந்த தலைவன். அதற்கு பின்னால் அதோ போகிறான் 9, அதோ போகிறான் பொட்டை சொன்னீங்களா இல்லையா, அவர்களுக்கு மனம் வலிக்கவில்லை, எங்கள் தாத்தா கலைஞருக்கு வலித்தது. அவர்களை எல்லாம் அழைத்து, நீங்கள் பொட்டை இல்லை, நீங்கள் 9 இல்லை, உங்களுக்கும் அழகான பெயர் தருகிறேன், இன்று முதல் நீங்கள் திருநங்கைகள் என்று சொல்லி அவர்களுக்கும் நலவாரியம் தந்தார். அதையும் தாண்டி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனீங்கன்னா வெள்ளை பேண்ட்டு வெள்ளை சட்டு தொப்பி போட்டு கூடி ஆட்டுவாங்கல்ல ஸ்டேஷன் மாஸ்டர், அவங்கெல்லாம் அவ்வா. அதே ரயில்வே தண்டவாளத்தில் காக்கி அரக்கால் சட்டை, பவாய் செப்பல், சிவப்பு பச்சை கொடி, சம்புட்டியை வச்சு பிளக்கை தட்டுவல்ல, அவெல்லாம் நம்மவா. எங்கள் தாத்தா கலைஞர் சொன்னார், நீ தண்டவாளத்தில் பிளக்கட்டை தட்ட பிறக்கலடா, நீ ஆட்னா கொடியும் ஆடும், ரயிலும் ஓடும் என்று சொல்லி இந்த நாட்டில் தாழ்த்தப்பட்டவனையும் பிற்படுத்தப்பட்டவனையும் ஸ்டேஷன் மாஸ்டராக்கி அழகு பார்த்த ஒரே தலைவர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். கோர்ட்டுக்கு போனால் கருப்பு சட்டை போட்டு கட்டை சுற்றி வச்சு ஆடர்னு தட்டுவான்ல, அவெல்லாம் அவ்வா. அதே கோர்ட்டில் சிவப்பு தொப்பி போட்டு சைலன்ஸுன்னு கத்துவான்ல, அவெல்லாம் நம்மவா. எங்கள் தாத்தா கலைஞர் சொன்னார், நீ சிவப்பு தொப்பி போட்டு சைலன்ஸுன்னு கத்தை பிறக்கலடா, நீ அடித்தா கட்டை சுற்றி அடுக்கும், சட்டமும் பேசும் என்று சொல்லி பிற்படுத்தப்பட்டவனையும் தாழ்த்தப்பட்டவனையும் நீதிபதியாக்கி அழகு பார்த்தவர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். கோயிலுக்கு போனால் பெரிய கவுரு கட்டின மணி இருக்கும், அதை ஆட்டுறது நம்மவா. உள்ள சின்ன மணி இருக்கும் வெள்ளி மணி, அதை ஆட்டுறவாலாம் குஞ்சு மணி, அது பேரு போய் கேளு, நீ சிரிப்ப அவன் எடுப்பான், அது ஆட்டுறவாளுக்கு பேரு குஞ்சு மணி. ஆனா எங்க தாத்தா கலைஞர் சொன்னார், டேய் நீ கவுரு கட்டின பெரிய மணி ஆட்ட பிறக்கலடா, நீ ஆட்டினா சின்ன மணி ஆடும், ஆண்டவனும் பேசுவான் என்று சொல்லி அனைத்து ஜாதிக்காரனும் அர்ச்சகராகலாம் என்ற சட்டத்தை போட்டவர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். இவ்வளவு பண்ணி கொடுத்துட்டு, இவ்வளவும் பண்ணி நாங்கள் பண்ணி வைப்போம், 7 வாட்டி வராரா, 8 வாட்டி வராரா, படப்ப மனோகரன் சொல்கிறாரு, உக்காலா என்னால் உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாதுங்க, நான் மனுஷன், அதிலும் சுரணை உள்ள மனுஷன், நீ பாட்டுக்கு ஆட்டுவேன், ஜெயிலுக்கு போயிட்டா நீயே வருவே, மனு போட்டு பார்க்க வரமாட்டேன், என் பொண்டாட்டியும் 2 பொண்ணுந்தான் வந்தான், 10வது வருஷத்தில் இங்கே நிற்கிறேன், என் மச்சான் வந்தார், ஒரு நாளைக்கு சாப்பாட்டுக்கு 1200 ரூபா போடணும், சோத்துக்கு 1.5 லட்சம் ரூபா, மொத்த செலவு 4.5 லட்சம் ரூபா, ஆனால் எவங்கிட்டையும் பிச்சை எடுக்கலை,
தன்மானத்தோட தாத்தா கலைஞரின் பெயரை சொல்லி 64 நாள் கழித்து ஆண் மகனாக வெளியே வந்த ஒரே சிங்கம் நான் தான். அவங்ககிட்டயும் ஒரு பச்சை இங்கு கையெழுத்து வாங்கல. உனக்கு வயசு 64, நீ முனியோர் செல்லுக்கு போடணும். நான் கேட்டனாடா உன்னன்னு, நான் கேட்டனாடா உன்ன ஜெயிலர் கேட்டான். நான் வயசானவன் தெரிந்தா உனக்கு இல்லை சார், உங்கள் ரெக்கார்டில் 64, எனக்கு 24ரா, நான் ஆர்டினரி செல்லுக்கு போகிறேன். பேட்டி கேட்டான் ஒருத்த வந்து, 64 நாள் சிறை இருந்திருக்க கஷ்டமா இல்லையா? ஏய், நான் கட்டிக்கிற வீடை விட எங்கள் தாத்தா கலைஞர் ஜெயில் நல்லா கட்டி வச்சிருக்காரு, நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நம்மளுக்கு ஒன்றுமே இல்லை தலைவா. இந்த இயக்கம், இந்த கட்சி ஒருவேளை கண்ணை மூடுகின்ற வாய்ப்பு எனக்கு கிட்டுமானால், அன்றும் திமுக ஆட்சியில் இருந்தால் நான் நிம்மதியாக சாவேன். இதை தவிர வேறு எதுவும் இல்லை. நாங்கள் என்ன செய்யவில்லை? இங்கே சொன்னார்களே, முஸ்லிம் மக்கள் அதிகமாக வாழுகிறீர்கள். இன்றைக்கு சிஏஏ சட்டம் அமுலுக்கு வந்திருக்கிறது. அது யாரால் வந்தது? இந்த பட்டுவில் அதிமுக காரன் இருக்கிறானா? இருந்து எங்கேயாவது ஓரமாக இருந்தால், உனக்கு காது கேட்காது என்றால் ஒக்கால போய் செவிட்டு மெச்சில் வச்சுட்டு வராங்க. அந்த சட்டம் எப்போது வந்தது? 2019 பாராளுமன்றத்தில் அந்த சட்டம் வந்தது. திமுகவிற்கு 5 உறுப்பினர்கள். அந்த சட்டத்தை தடுத்தோம், எங்களுக்கு பலம் இல்லை. ஆனால் அந்த சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர சொன்னோம். என்ன திருத்தம் என்று கேட்டால், நீங்கள் இந்துக்களுக்கு குடியுரிமை தருகிறீர்கள், பார்சிக்கு தருகிறீர்கள், சீக்கியருக்கு தருகிறீர்கள், இப்படி 6 பேருக்கு தருகிறீர்கள். தயவு செய்து அதில் முஸ்லீம்களையும் இலங்கை தமிழர்களையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னோம். அதன் மீது வாதாடினோம், அதன் மீது பேசினோம், இல்லை என்று சொன்னான். வாக்கெடுப்பு நடத்து என்று கேட்டோம், வாக்கெடுப்பு முடியாது, குரல் வாக்கெடுப்பு என்று சொன்னான். அதையும் தடுத்து நிறுத்தி டிவிஷன் வாக்கெடுப்பு என்று கேட்டோம். வாக்கெடுப்பு நடந்தது. எங்கள் தீர்மானத்திற்கு 99 ஓட்டு. 5 பேர் இருக்கிற திமுகவுக்கு 99 ஓட்டு. ஆனால் எங்கள் தீர்மானத்திற்கு எதிராக 124 ஓட்டு. என் அருமை முஸ்லீம் சகோதரர்களே, எல்லோரும் பேசுகின்ற போது ஆரம்பத்திலே உங்களுக்கு ரமலான் வாழ்த்து சொன்னார்கள், நான் சொல்லவில்லை. அதற்கு காரணம் இருக்கிறது. இந்த சட்டம் வந்தது 124 வாக்குகள், திமுக 5, அதற்கு 199, அதிமுக 13, பாமக குரங்குக்கே தாவரத்தை கற்றுக் கொடுத்த ஒரு கட்சின்னா பாமக ஒன்று தான். இப்போ குரங்கு தாவறதில்லை மரத்துலலாம், நம்ம வேலையை அமைய எடுத்துக்கணும், நம்ம தாவானான். எப்படி இப்போ எடப்பாடி பழனிசாமி எப்படி சந்தில் பூந்து போனானோ, அதுலேருந்து கம்பளி பூச்சி இப்போ நெளியறதில்லை, அது நேராக போகுது. வாங்கடா டே, உங்களெல்லாம் பேசி வாய்தண்டா நோது. 124 ஓட்டு எதிர்க்க, 99 ஓட்டு ஆதரவு. இந்த 13-1-14 எடுத்து இந்த பக்கம் போடுங்க. அதிமுக காரங்கன்னா இருந்தால் பக்கத்துலேருந்து அவன் காதை விரித்து காட்டு. எனக்கு இந்த 14 எடுத்து இங்கே போடுங்க சார். எத்தனை ஆச்சு? எல்லாம் கணக்கு தெரிஞ்சவங்க தானே. 113 நம்மளுக்கு, அங்கே 110 ஆகிடும். அது 110 ஆகியிருந்து இது 113 ஆகியிருந்தால் அந்த சட்டம் அன்றே செல்லாமல் போயிருக்கும். இப்போ யாரோ சொன்னீங்களே, எடப்பாடி பழனிசாமிகிட்ட எவனா கூட்டணி போயிருக்கான்னு சொல்லி. நீங்கள் கோச்சிக்கினாலும் பரவாயில்ல, என்ன கோத்தா கோமான்னு திட்டினாலும் பரவாயில்ல, உண்மையான முஸ்லீம் அங்கே போயிருப்பானா? அவன் பிறப்பில் சந்தேகத்தை எழுப்புவது என் கடமைதானே. சொல்லுங்க, ஒருவேளை பிஜேபி ஆட்சிக்கு வந்தால், இப்போ சொன்னார் படப்பை மனோகரன், பாங்கு சொல்லுகின்ற போது நாங்கள் அமைதியாக காத்தோம் என்று நகர செயலாளர் சொல்லும்போது சொன்னார், முதலில் அங்கே ஒழித்தது, பின்னால் இங்கே ஒழித்தது, அதற்கு பின்னால் ஒழிக்கும், இப்படி உலகம் முழுவதும் 24 மணி நேரமும் வாங்கு ஒழிக்கும், இதுதான் முஸ்லீம் சடங்கு என்று சொன்னீர்களே, இந்த சடங்கை எவன் உனக்கு காப்பாற்றி தருவான் ஒருவேளை திமுக இல்லாமல் போனால்? எண்ணி பார்க்க வேண்டாமா? இப்படி ஒரு சட்டத்தை அமலுக்கு கொண்டு வந்து விட்டு அவன் பல்ல வச்சுக்கிட்டு பல்ல ரொம்ப வச்சு ராவான, நாங்கள் பிஜேபியோட கூட்டணியில் இருந்து பிரிந்து விட்டோம், ஊர் தாலையெல்லாம் அறுத்துட்டு நீ வந்தா என்ன வரலன்னா செத்துப்போ சொல்லு, உண்மைதானங்க? எல்லாத்தையும் பண்ணிட்டான். நீட் தேர்வு ஓகே, உதய்மின் திட்டம் ஓகே, விவசாய சட்டம் ஓகே, எல்லாத்துக்கும் ஓகே.
என்னை மட்டும் நிம்மதியாக விட்டுடு. அது ஏன்டா இந்த மானங்கட்ட பழப்பு? எங்கள் தலைவர் கூட சொன்னோம், ஜெயலலிதா செத்து போச்சு 16 டிசம்பரில் செத்துதா 17 சொன்னோம். ஏன் தலைவரை சும்மா நம்ம ஊரெல்லாம் சுற்றி ஓட்டு கேட்டு 40 எருமை மாடை பிடிச்சி இந்த பக்கம் கூப்பிட்டு வந்தா நம்ம பாட்டுக்கு ஆட்சி அமைச்சிடலான்னு எங்கள் அண்ணன் சொன்னார். அதுக்கு எச்எஸ்ஒரு துன்ற ஆளுக்கு நான் பிறக்கலை, இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் ஐயா கலைஞரின் மகன், நான் மக்களை சந்தித்து வெல்வேன். காத்திருந்தோம், இந்த மானங்கட்ட பழப்பில்லை. ஆனால் எடப்பாடி பழனிசாமி இந்த நாட்டில் எப்படி முழவர் ஆனார் நீங்களாம் பார்த்துருப்பீங்களே. ஏய், அப்படி ஒன்றும் போற முடியுமா சார்? ஒரு 3-2 டேபிளுங்க, 4 பேர் அந்த பக்கம் இருக்கான், 2 பேர் இங்கே இருக்கான். இவன் அது உள்ள தலையை விட்ட உடனே அந்த இவ இருந்தால திண்டுக்கல் சீனிவாசன், அவன் 2 காலையும் டக்குன்னு தூக்கிட்டான். இவன் கடிச்சிட போறான்னு, ஏன்னா இவன் பல்லுதான் இந்த மச்சம் இருக்க, சும்மா இருந்தாவே சிரிச்சா மாதிரியே இருப்பான். அந்த ரஜினி படத்துல வடிவேலு மிரண்டு போய் காட்டுவாங்க பார். அப்படின்னு போய் பிராண்டி அந்த காலை கடிச்சு அந்த செருப்பை சுத்தமா தொடச்சி நாக்காலேயே பாலிஷ் போட்டு இப்படி முதலமைச்சரை வந்துட்டு அவங்க என்ன சொல்லுவோம், பழனிசாமிக்கு முழுகெலும்பு இல்லைன்னு சொன்னார். யார் எங்கால? அவன் சொல்கிறான், நான் வலுவாக தான் இருக்கேன். நீ ரொம்ப வலுவாக தான் இருக்க, மானம் இல்லை இல்லாத ரோசம் கெட்டு போய் வாழறியா? அது தாண்டா சொன்னார் முதுகெலும்பு இல்லைன்னு. இந்த மக்களுக்காக என்ன பண்ண இன்னைக்கு பிஜேபி அந்த கட்சிக்கு 2 போலீஸ்காரன், ஒருத்தர் கவர்னர், ஒருத்தர் அவன் போலீஸ்காரன் நான் சத்தியமாக ஒத்துக்கந்தே இல்லை. ஆனால் எங்கள் தலைவர்கிட்ட நான் 100 சொல்லிட்டேங்க. முடிஞ்சவ நகர செயலாளரும் படப்பு மனவரும் எப்போனா போய் பார்த்தீங்கன்னா சொல்லி தொழிங்க. அவன் சர்டிஃபிகேட்டை வாங்கி செக் பண்ணிட்டா ஒரு வாட்டி அவன் வெளியே இருக்க மாட்டான். ஏங்க, நான் ஒரு ஆம்பளை இல்லை, கொஞ்சம் டாம்ஸ் இருக்கா? இருக்கா இல்லையா? பட்டக்ஸ் இருக்கா? இருக்கா இல்லையா சார்? உங்களை தான் கேட்குறேன், இருக்கா இல்லையா? அப்போ போலீஸ்னால் இன்னும் நிறைய இருக்கணுமா இல்லையா? அதான தகுதி. அண்ணாமலையை கூப்பிட்டீங்க நிற்க வை, பேண்ட்டு பட்டினா அவரு பேண்ட்டு கீழே உந்துருக்கா இல்லையாப்பா? அவனை போலீஸ் எப்படி அவனை நம்புவேன்? ஒரு நாள் பார்த்தா திருடம் மாதிரி இருக்கான், ஒரு நாள் பார்த்தா மொத்தமாக தாடி வச்சுருக்கான், ஒரு நாள் பார்த்தா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு 9 மாதிரி நிற்கிறான். என்னங்கடா ஆட்டம் சொல்கிறான் இன்னைக்கு சொல்கிறான். நம்மெல்லாம் கூட்டத்தை இப்போ ஆடு மாதிரி மாதிரி அடைச்சி வச்சு கூட்டம் காட்டுறோமா? நரேந்திர மோடி ஃப்ரீயாக வந்து ரோடு ஷோ காட்டுறாராம். அந்த டி நகரில் ரோடு ஷோ காட்டினாங்கல்ல, பார்த்தீங்களா? நான் பொய் கேட்கல, உண்மையாக சொல்லணும், பொய் சொல்லக்கூடாது. அந்த வண்டி வந்தத அலங்காரம் பண்ணி அந்த வண்டியை பார்க்கப்போ அந்த வண்டி என்ன மாதிரி தெரிஞ்சு தோணுது. எப்பா நான் சொல்ல, எப்பா ஊடக நண்பர்களே, அதெல்லாம் மொத்தமாக சவுண்டாக எடுத்துக்கோ, நான் சொன்னேன்னு சொல்லக்கூடாது. எல்லாம் என்ன சொல்கிறான், இறுதி யாத்திரைன்றான். அதை அண்ணாமலை சொல்கிறான், மக்கள் தரிசன யாத்திரை. ஒரு பைசா கூட செலவு பண்ண மாட்டாரான். இப்போ ஊட்டிக்கு வந்தார் கோயம்புத்தூருக்கு நரேந்திர மோடி. அப்போ கூட்டின்னு வந்தப்போ யாரெல்லாம் எப்படி கூட்டின்னு வந்தேன் சொல்லுவான். எனக்கு வீட்டு வாடகை கொடுக்கறது ஒரு ஃப்ரெண்டு, எனக்கு கார் கொடுக்கறது ஒரு ஃப்ரெண்டு, கரண்ட்டு பில்லு கட்டுறது எனக்கு ஃப்ரெண்டு, சோறு போடுறது ஒரு ஃப்ரெண்டு. அப்போ இந்த எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுறது வேற ஆள், நீ சொந்தமாக எதுவும் செய்கிறதில்ல. அது எதுக்கு நான் வாழ்வேன்? அது எதுக்கு வாழ்வேன்? இவர் மொத்தமாக பார்த்து நீ ஊர்கோலம் போனாலாம் ஊருக்கு ஒரு செவ்வாழை தீவாரத்தினைக்கு வச்சாலும் அந்த மாதிரி ஆள். இவன் இன்னொருத்தர் இருக்கிறாரு, தமிழ்த்தாய் வாத்து போட்டால், தமிழ்த்தாய் வாத்து இல்லைங்க, நீராடும் கடல் வத்து போட்டால் அவருக்கு சூத்தில் முள்ளு குத்துன மாதிரி எழுந்து ஓடுவார். ஏயா, நீ துன்ற சோறு எங்களுது, உனக்கு லைட் எரியிறது எங்கள் கரண்ட்டு, நீ சுவாசிக்கிற காற்று எங்களுது, நீ குடிக்கிற தண்ணி எங்களுது, நீ இருக்கிற பங்களாவுக்கு சுண்ணாம்படிக்கிறது நாங்கள், நீ போகிற வழியில் பாதுகாப்பு கொடுக்கறது நாங்கள், உன் வண்டிக்கு டீசல் போடுறது நாங்கள். ஆனால் தமிழ்த்தாய் வாழ்த்து பார்த்தனா எழுந்து ஓடுவேன். அதுக்கு ஒரு வழியாக ஓடி தொலைங்கலண்டா, இங்கே ஏண்டா இருக்கிறீங்க? இது தமிழ்நாடு. எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஸ்பிரிங்கு வேலைலாம் காமிச்சு என்ன பண்ணனா, எங்கள் அண்ணன் தளபதிடா, 2 கோடி தொண்டனுக்கு தலைவன்டா, கலைஞர் ஐயா புள்ளடா, எங்கள் அண்ணன் உதயநிதி அப்பன்டா, உங்களை சும்மா விட மாட்டோம். என்ன சொன்ன வாரிசு அரசு, வாரிசு அரசு எங்கிட்ட சொன்னாங்க, ஆண்மை இருக்கிறது வாரிசு இருக்கிறது. ஏமா
உங்க பொண்ணுக்கு நீங்க கல்யாணம் பண்றீங்கம்மா, அவங்க எல்லாம் இருட்டில் உட்கார வச்சிட்டீங்கல்ல, நான் அவங்ககிட்ட பேசிக்கிட்டே இருப்பேன். உங்க வீட்டில் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்றீங்க, பொண்ணு மாப்பிள்ளையே வராங்க, ஃபஸ்ட்டு மறு வீடு, அப்புறம் 3 மாதத்துக்குள்ளே 3 வாட்டி வரணும், அப்புறம் தீபாவளி மறுவு, பொங்கல் மறுவு, இல்லை ஆடி மாதம் மறுவு, இல்லை ஒரு 5-6 மாதம் ஆகி அந்த ஜோடி நடந்து போனால் அந்த பையனை என்ன சார் கேட்பாங்க, என்ன கேட்பாங்க? ஆ, நான் அப்படி கேட்க மாட்டேன், போட்ட முதலே எடுத்துட்டியா, கல்யாணத்துக்கு செலவு பண்ணுறோம்ல அதுதான் முதல், எடுத்துட்டான்னு கேட்பா இல்லையா? அப்படின்னா காரி துப்ப மாட்டாங்க, ஒன்றும் இல்லைன்னு துப்புவாங்களா துப்ப மாட்டாங்களா? 1 வருஷம் ஆகி போச்சுன்னா அந்த பையனையும் பொண்ணு ஆஸ்பத்திரிட்டு போவாங்களா இல்லையா? நான் அதான் சொல்கிறேன், ஆண்மை இருந்தால் பிள்ளை பிறக்கும், உங்களுக்கு ஆண்மை இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போங்க, எங்கள் அடி வைத்த பார்க்காதீங்க. எங்கள் ஐயா கலைஞருக்கு ஆண்மை இருந்தது, எங்கள் அண்ணன் தளபதி வந்தார். எங்கள் அண்ணன் தளபதிக்கு ஆண்மை இருந்தது, எங்கள் அண்ணன் உதயநிதி வந்தார். ஏதோ சொல்கிறோம், உதயநிதி உடனே மந்திரி ஆகிட்டார், உடனே எம்எல்ஏ ஆகிட்டார், அவன் வரலாறு தெரியுமாடா உங்களுக்கு, வரலாறு தெரியுமா உங்களுக்கு? அவருக்கு எங்கள் அண்ணன் தளபதிக்கு திருமணம் முடிந்து 2.5 மாதம், காதல் கணவனோடு கட்டிலில் புரள வேண்டும், அந்த வாலிப வயதில் கணவனை காராகிரகத்தில் அடைத்தால் எங்கள் அன்னி துர்கா. திரும்பி வருவானா கணவன், வரமாட்டானா தெரியாது. அந்த பெண்ணை பெற்ற மனது எப்படி நொந்திருக்கும், அவர்கள் தாய் வீட்டார் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள். ஒருவேளை சிட்டிபாபுவும் பாலகிருஷ்ணனும் செத்து போகாமல் இருந்திருந்தால் எங்கள் அண்ணன் தளபதி அன்றே செத்து போயிருப்பான். அவர்கள் உயிரை குடித்து எங்கள் அண்ணன் உயிரை காப்பாற்றினார்கள். அவள் கருவுற்றிருந்தாள், அவளுக்கு 5-ம் மாதம் மரம்படம் வைக்கவில்லை, 7-ம் மாதம் ஜடை தைக்கவில்லை, 9-ம் மாதம் சீமந்தம் நடக்கவில்லை. அவளே மருத்துவமனைக்கு சென்றால், அவளே பிள்ளை பெற்றால், பெற்ற பிள்ளையை கொண்டு வந்து பால் ஒட்டி சீராட்டி வளர்த்து அதற்கு ஆடை அணிவித்து நேராக மத்திய சிறைச்சாலைக்கு சென்று, காதலனே கணவனே என்னை கருவாக்கியவனே, நீ கருவாக கொடுத்த குழந்தையை நான் நாசம் பண்ணாமல் பெற்றெடுத்து வந்துகிறேன் என்று சொல்லி காட்டியவள் எங்கள் அன்னை துர்கா. பார்த்தவர் எங்கள் அண்ணன் தளபதி, காட்டிய குழந்தை எங்கள் அண்ணன் உதயநிதி. அவன் கருவுல தியாகிடாவன், நீங்கெல்லாம் தெருவுல தண்டா தியாகி, தெருப்பொறிக்கு நாயகளை எங்களை பார்த்து பேசுறீங்க, கருவுல தியாகி. ஒரு பொண்ணை கொடுத்தா சுமார் போனான் சார் பெத்தவங்க, 2 மாதம் ஜெயிலுக்கு போயிட்டார். யாருக்காக? அவருக்காகவா? சொல்லுங்க. இதெல்லாம் விட்டுட்டு வந்து நேராக நின்றுக்குன்னு நரேந்திர மோடி, திமுகவும் காங்கிரஸும் குடும்ப அரசியலே, காமராஜருக்கு புள்ள இருந்தால் வாரிசு வந்திருக்குமா இல்லையா? இல்லை. எம்ஜிஆருக்கு புள்ள இருந்தால் வாரிசு வந்திருக்குமா இல்லையா? இல்லை. ஜெயலலிதாவுக்கு புள்ள இருந்தால் வாரிசு வந்திருக்குமா? இல்லை. இல்லைன்னா எங்களை ஏன்டா என்னடா பண்ண சொல்கிறீங்க? நாங்கள் வந்தால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், அது ஹெல்ப் பண்ணுற வேலையாடா, அது அது ஹெல்ப் பண்ணுற வேலையா? இருக்குது கொடுக்குறோம், இல்லைன்னா சும்மா இரு. எங்ககிட்ட கேட்டால் அதான் எனக்கு கேப் பண்ணாங்க. வரோம் அங்கேருந்து வந்து திமுகவை அழிப்பேன். படவே மனோகரன் சொல்லே, இந்த திமுகவை அழிப்பேன்னு சொன்னவர்கள்லாம் ஆயுசு கம்மி நாஜா. திமுகவை அழிப்பேன்னு சொன்னால் ஆயுசு கம்மி, ஆனால் அழிப்பேன்னு சொன்னவனுக்கும் சமாதி கட்டி வைக்கிறது எங்கள் கட்சியோட பழக்கம். 83 வயசு எங்கள் தாத்தா கலைஞருக்கு. அப்போ ஒருத்த வந்து சொன்னான், என்ன உடம்பு சரியில்லையம்மா உங்கள் தலைவருக்கு, போயிடுவார் போல் தருது அப்படின்னா. நான் சொன்னேன், டேய் நான் ஒரு ஆத்தலுக்கு பிறந்தவன், எல்லா சமாதியும் கட்டிட்டோம், இன்னொரு பெரிய சமாதி கட்ட வேண்டியது இருக்குது, அது கட்டாத எங்கள் தாத்தன் போகமாட்டான்டான்னு கட்டிட்டு தானே போனார். இப்போ உடம்பு சரியில்லாமல் சிக்கா இருந்தார்ல, நான் உங்கள் ஆளால் பேச முடியாமே கொடுத்தேன், பயங்கரமாக நோண்டுவான் சொன்னேன், உங்களால் பேச முடியாமண்ணா. அது பேசுகிறார் பாடுறான்னு. எங்கே பேசுகிறாரு? அவர் கிரிக்கெட் தான் விளாட்றாரு, அதான்டா பேச்சு இல்லை. 96 வயசில் ஒரு பெரிய என்ன ஆட்டம் ஆடலாம், ரம்மி ஆடலாம், தாய்பாஸ் விளாட்லாம், சீட் ஆடலாம், இல்லை பரமபோதம் ஆடலாம். ஆனால் எங்கள் தாத்தா கலைஞர் என்ன ஆடினார், பேரங்கிட்ட பேட்டு, இவர் போலிங் போட்டார். அப்போ என்ன சொல்ல வர்றாரு, நான் ஏற்கனவே 13 விக்கெட்டு எடுத்துட்டேன், 14th விக்கெட் எடுக்க நான் தயார், என் கூட எவனா பேட்டிங் ஆட தயாரான்னு கேட்டாரா இல்லையா? அப்படிப்பட்ட தலைவர்ரா அவர். அவர் மண்டை என்ன மண்டடா, ஒரு யுகத்துக்கு ஒரு கடவுள் மாதிரி அவர். அவரோட புள்ள நீ வேற எவனா பேசிட்டு போ, இன்னைக்கு என்ன பண்ணீங்க? நான் ஆட்சிக்கு வந்தா, நான் ஆட்சிக்கு, அப்பா
அடையாண்டா பாயில் இருக்கு, ஒரு சவுண்டு கேட்டால் ஏந்திரிக்கு தான் பிஜேபிக்காரன் பண்ணுகிறான். உங்களை திசை திருப்பி உங்களை ஓட்டாமிக்கு உங்களை நாசம் பண்ணணும்னு பார்க்குறான். இடியே உன்னாலும் உக்காந்து கேளு, புரியுதா? நான் ஆட்சிக்கு வந்தால் ஃபாரின்ல இருக்கிற பணத்தெல்லாம் கொண்டு வந்து ஒவ்வொருத்தர் பேங்க்லேயும் 5 லட்சம் போடுவேன். என் கூட்டண்ட மீன் விற்கிறாயா, கருவாடு விற்கிறாயா, மாவு விற்கிறாயா, சுள்ளி விற்கிறாயா, பூ விற்கிறாயா, இதெல்லாம் போய் பேங்க் வாசிப்பில் நிற்கிறான். நம்ம கேட்டான், ஆயாயா ஏயா இங்கே வந்துருக்குற மோடி 5 லட்சம் போடுறாராம், பக்கத்துட்டு கேள்வி கிட்ட சொன்னால் அவன் முன்னாடி வந்து நின்றுடுவா, அதனால் நான் வந்துட்டேன். திறந்துட்டீங்க பேங்க்கு, திறந்துட்டீங்க 5 லட்சம் நொட்டலை, 5000 நொட்டலை, 5 ரூபா நொட்டலை, 5 பைசா இல்லை. ஆச்சா, இப்போ எங்கள் அண்ணன் பணம் போடுறாருல, உரிமை தொகை, புதுமை பெண் திட்டம், இதெல்லாம் பேங்கில் தானே போடுறோம். அதை ஒரு ஆயாவுக்கு 1000 ரூபா போட்டோம். டேய் வாங்கி வைடா, வாங்கி வைடா, நானும் வரேன்டா. எனக்கும் 1.5 மாசமாக பாயிங்களா, அவ்வளோ அபாயம் ஆகுதுடா பாயிங்க. எந்த தேர்தல் வந்தாலும் நான் விரதம் இருப்பேன். உண்மையிலே இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகிறாங்களே, எல்லாம் பிரச்சாரத்துக்கு போகிறேன்னு சொல்லுவான். நான் விரதம் இருந்து ஒவ்வொரு தேர்தலையும் சந்திப்பேன். போடலையா, நம்ம பணம் போட்டோம்ல 1000 ரூபா, ஒரு ஆயா என்ன பண்ணிச்சு, சுருக்கு பையில் இருந்தா பேரங்கிறம் எடுத்துகிட்டு போகிறான்னு சொல்லி அப்பப்போ 100 ரூபாயாக எடுத்தது. 9 வாட்டி எடுத்துருச்சு, 900 ரூபா வந்துருச்சு. மிச்சம் எவ்வளோ இருக்கணும், 100 ரூபா இருக்கணுமா? காடை கொண்டு போய் உள்ளே விட்டு ஆட்டுச்சு, 100 ரூபா வரல, 75 ரூபா தான் வந்தது. பேங்க்கில் போய் அந்த ஆயா கேட்டது, ஏயா 25 ரூபா காணும், அது எஸ்எம்எஸ் சார்ஜின்னு. ஆயாவுக்கு செல்ஃபோனே இல்லை. 25 ரூபா போயிடுச்சா? ஆ, அப்புறம் மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு ஒரு அமௌண்ட்டு பிடிக்கிறது, அப்புறம் 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு அமௌண்ட்டு பிடிக்கிறது, ஆனுவல் மெயின்டெனன்ஸ்னு ஒரு அமௌண்ட்டு பிடிக்கிறது. இப்படி பிடிச்ச காசு மட்டும் 2,500,000 ரூபாயை திருடி வைத்திருக்கின்ற திருடன் தான் தாடி வச்ச கேடி நரேந்திர மோடி. எவ்வளோ 25,000 ரூபாவை நம்ம தாலி அறுத்து நம்ம ரத்தத்தை உறிஞ்சி சேர்த்து வச்சுருக்கோம். இப்போ நம்மால் பார்த்தியா நிற்கிறானே, என் தம்பிலாம் ஒரு சிகரெட் வாங்குவான். இவன் சிகரெட் வாங்கினானே கொளுத்துவான், நானும் பார்ப்பேன், கொளுத்த மாட்டான், ஃபோன் எடுத்துன்னு தேடுவோம். என்னடா தேடுற, ஸ்கேனிங் எங்கே இருக்குது, எவ்வளோக்கு? 12 ரூபாய்க்கு. தம்பிங்களா, நீங்கள் தானே ஜிபே, அது என்ன பேடிஎம் ஜிபேவா அது பேர், நான் அதெல்லாம் நோண்ட தெரியாது, ஸ்கேன் பண்ணி அனுப்புவீங்களே, இந்த மாதத்தோட நிப்பாட்டிக்குங்க. இனிமேல் நீங்கள் அந்த மாதிரி பணத்தை அமுச்சினா உன் தாலியும் அறுப்பான், நீ எவனுக்கு அனுப்புறியோ அவன் தாலியும் அறுப்பான், நரேந்திர மோடி. ஏன் சொல்ல, உங்களை இதை எத்தாண்டு பழக்கம் பண்ணிட்டான், காசே இல்லை செல்ஃபோன் எடுத்துன்னு போகணும் சொல்லி பழக்கம் பண்ணிட்டான். இப்படி எல்லாத்தையும் மொழிவிட்டேன், அதுலேருந்து வெளியே வர மாட்டேன், அதில் பைசா பிடிக்க போகிறான். இப்படி பிடிச்ச பணம் வாங்கி வச்சுருக்கான். ஆனால் விஜய் மல்லையான்னு ஒருத்தன் தெரியுமா உங்களுக்கு, கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? 9,000 கோடி கடன் வாங்கிட்டான். கடன் வாங்கிட்டு ஏர்போர்ட்டில் இவன் ஏரோப்ளைனுக்கு ஏறுறான் விஜய் மல்லையா, நிதி மந்திரி அருண் ஜேட்லி இறங்குறாரு அந்த கன்வேயர் பெல்ட்டாது, ரெண்டு ஒரு ஏறுறாரு அவர் இறங்குறாரு. அவன் பார்த்து, ஹலோ ஜெட்லின்னா, அவன் ஹாய் மல்லையா, வேர் ஆர் யூ கோயிங், ஐ எம் கோயிங் லண்டன், ப்ளீஸ் ஓகே குட் லக். யாரு அவன்? 9,000 கோடி திருடின்னு போகிறான், நிதி மந்திரி குட் லக்னு சொல்லி அனுப்புகிறான். அனுப்பிட்டானா அவன்? யார் அம்மா வீட்டு துட்டு, அந்த 9,000 வீட்டு துட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அவன் சும்மா இருப்பானா? சம்பாரித்த துட்டுன்னா சும்மா இருப்பான். அவன் என்ன பண்ணா, ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு ஜெட்டியோட ஸ்விம்மிங் பூலில் போய் நின்றுக்கணும். பார்த்துருப்பேன், நான் போய் சொல்ல மாட்டேன், இல்லைன்னா செருப்பு கட்டியாடி. நான் சொல்கிறது தப்புன்னா என்ன செருப்பு கட்டியாடி, உண்மைன்னா போய் பிரதமர் ஆடி, யாரையாவது ஒருத்தர் நீ அடிக்கணும் இல்லையா? எத்தனை போயிட்டான் அவன், நிற்கிறான். அவனுக்கு தண்ணியில் நின்று தண்ணி அடிக்கணும் அவனுக்கு ஆசை. சரி, தண்ணி அடிக்கணும்னா ஒரு டம்ளரில் ஊற்றி ஓரத்தில் வச்சா வந்து எடுத்துக்க வேண்டியதானே, ஒரு தட்டு மிதக்கிற தட்டு, அதில் சரக்கு விஸ்கி ரம்மு ஜின்னு பிராண்டி 4 கப்பு வச்சுட்டு இதை கிட்ட தள்ளிட்டு வந்து விடுறதுக்கு 9 ஃபிகர். ஏய் இது அடுக்குமாடா, எந்த ஊர்லடா அடுக்கும்? எங்கள் ஆயாவை தாலி எடுத்து 25 ரூபாய் எஸ்எம்எஸ் சார்ஜ் எடுத்து, எங்கள் மினிமம் காசை எடுத்து, இதெல்லாம் கொள்ளடிச்சு வச்சுட்டு விஜய் மல்லையா இன்னும்
ஒரே ஒரு மசுரை கூட உனக்கு பிடுங்கல, அவன் ஜாலியாக இருக்கும். வாரா கடன், நாங்கள் ஒரு சின்ன டிவியோ இல்லை ஒரு டிராக்டரோ இல்லை ஏதோ ஒரு சாமானை வாங்கிட்டா ஆறு ஆள் வருவாங்க. நாங்கள்லாம் வந்து ரெக்கவர். அவர் இதை பொறுத்துமே நொட்டினா அவருக்கு 2000 ரூபா. எவனா அது மாதிரி வந்தான்னா இனிமேல் என்ன சொல்லணும், போய் விஜய் மல்லையாவ கூப்பிட்டுவான், நீரவ் மோடியை கூப்பிட்டுவான், இவனெல்லாம் கூப்பிட்டு வந்தினா என் வீட்டுக்குள்ள சேர்ப்பேன். நல்ல கம்பி கிம்பி எடுத்து அடுப்பில் காய வச்சிருன்ற பட்ட பட்டே வலி. ஏன்னா திருநாத ஜென்மத்தை வேற என்னங்க பண்ணோம், எவ்வளோ சொல்கிறோம், நீ தப்பு பண்ண சொன்ன படப்ப மனோகரன் 500,000 செல்லாதுக்கு யாரை கேட்டு சொன்ன, யார் அம்மாவை கேட்டடா? இந்த நாட்டுக்கு நீ பிரைம் மினிஸ்டர், மந்திரி சபையை கூட்டினியா, எதிர்கட்சி கேட்டியா, திடீர்னு 7.75 அறிவித்தார். இவர் அதாவது தேர்தலில் இருந்தார். அடுத்த 5வது நாள் என் பொண்ணு கல்யாணம், 18 லட்சம் ரூபா பேங்க்கில் இருக்கு, நான் 2000 ரூபா வாங்கி தந்துடுறேன் சார் என் காசை. எவ்வளோ திமிர் இருக்கு. அந்த 2000 ரூபா வாங்க போய் 160 பேர் செத்துட்டாங்க. ஏடிஎம் மிஷினில் போடுறான்னா அதுக்கு மிஷின் ரெடி இல்லைன்றான். நான் 2000 ரூபாய்க்கு லைனில் நின்னா பிஜேபிக்காரன் வீட்டில் 40,000 கோடி அடிக்க வச்சுக்கிறான் டிவியில் காமிச்சானா இல்லையா, அவனுக்கு எப்படிடா போச்சு, இதெல்லாம் கேட்க நாதி இல்லையா. சரி செல்லாதுன்னு சொல்லிட்டு அவர் கேட்டாரே, அந்த செல்லாதுன்னு சொல்லி 2000 ரூபா நோட்டும் 500 ரூபா நோட்டும் அச்சடிக்க 6,500 கோடி செலவு. இந்த செலவு யார் மோடி வீட்டிலேருந்து கொடுப்பியா பண்ணிட்ட. மறுபடியும் இப்போ அந்த ரோஸ் நோட்டு எங்கப்பா அந்த ரோஸ் நோட்டு, நீ தானடா பிரிண்ட் பண்ண, நீ தானே இதை செல்லுன்னு சொன்ன. அதையும் தாண்டி சொன்னான், தீவிரவாதிகிட்டெல்லாம் இந்த பணம் இருக்குது, செல்லாதுன்னு அறிவித்தா தீவிரவாதியெல்லாம் ஒழிஞ்சிருவான் சொன்னா இல்லையா. நம்மளுக்கு 40 தொகுதி, 39 தமிழ்நாடு, பாண்டிச்சேரி 1, ஒரே நாளில் தேர்தல் நடக்குதா? காஷ்மீரில் தான் தீவிரவாதிலாம் ஒழிஞ்சிட்டான்ல, நீ 370 நீக்கிட்டல, சிறப்பு அந்தஸ்தை கேன்சல் பண்ணிட்டல, அந்த மாநிலம் அமைதி பூங்காவாக இருக்குது, நீங்கள் தானே சொல்கிறீங்க. அங்கே இருக்கிற மொத்த தொகுதிக்கு 5 நாள் தேர்தல் நடத்துகிறோம். டேய் முட்டாப்பையில் கடா பிறந்த நீ, ஒன்று சொன்ன அதை செய்யணும்டா. இப்போ நாங்கள் சொன்னோம் பஸ் ஃப்ரீன்னு சொன்னோம்ல, இதுவாது பரவாயில்லைங்க, என் தாய்மாரெலாம் ஏறிடுது. மப்சல் என்ன சொல்லுமா சொல்கிறாங்க, அந்த பிங்க் கலர் அடிச்சு வச்சுருக்கல ஸ்டாலின் பஸ் வருது, அந்த கலரு. நாங்கள் அறிவிக்கலாங்க ஒரு திட்டம், இங்கே படித்தவங்க ஓரளவுக்கு அதை பார்த்து அதை ஏறிடுவாங்க, அவங்க அந்த கலரை பார்க்குறாங்க. அங்கே ஆயாலாம் அடி பாரு, ஆ ஸ்டாலின் பஸ் வருது ஓடையாங்கடி. அந்த திட்டத்தோட பலன், அதை யார் பயன்படுத்துகிறார்களோ அது பெருக பெருக அந்த திட்டத்துக்கு பலன். ஆனால் அதை செய்யலை. இப்போ எல்லாருக்கும் என்ன கஷ்டம், கலைஞர் தாத்தாவாக இருந்தால் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஓய்வு கொடுப்பார், ஆட்சி நான்ட்டேன் நீ வச்சுக்கணு. ஆனால் எங்கள் அண்ணன் தளபதி அப்படி இல்லை, ஒரு டைம் அவன் ஜெயிச்சிட்டா 25 வருஷத்துக்கு அவன் மயிரை கூட பிடுங்க முடியாது. இது நரேந்திர மோடிக்கு தெரியும். ஏன்னு கேட்குறியா, நம்ம பாட்டுக்கு நரேந்திர மோடி மாதிரியோ அண்ணாமலை மாதிரியோ ஆளுநர் மாதிரியோ பேசிட்டு போகிறவில்லை, நீ ஏன்னு கேட்கணுமா இல்லையான்னு கேட்டியா நீ? ஆனால் நீ கேட்கலன்னு நான் சொல்கிறேன். பராசக்தின்னு ஒரு படம் வந்து பார்த்தியா, தெரியுமா அந்த படம் யாரெல்லாம் பார்த்தீங்க கைத்துக்கு? ஆயா பகார் இவ்வளோ பேர் இருக்கிறாயா, போதும். அந்த படம் வர்றதுக்கு முன்னாடி வேறு படம் வந்தா, அந்த 52 பராசக்திக்கு முன்னாடி வேறு படம்லாம் வந்தது. 20 பாட்டு வருமா, 2 பாட்டுக்கு பாத்ரூம் போகணுமா, 5 பாட்டுக்கு டம் அடிக்கணுமா, மிச்ச பாட்டுக்கு தூங்கணுமா, உண்டா இல்லையா இதானே? ஆனால் பராசக்தின்னு ஒரு படம் வந்தப்புறந்தான் 2.5 மணி நேரம் கண்ணை சிமிட்ட கூட இடம் கொடுக்காமல் பார்க்க வச்ச படம் பராசக்தி. அப்போ எவனோ கடையில் வைக்கிற மைய வாங்கி கலைஞர் ஐயா பேனாவில் ஊற்றுனா ஐயாவோட கைப்பட்ட மைக்கு அவ்வளோ பவர் இருந்தால் எங்கள் அண்ணன் தளபதி அவர் சொந்தமாக ஊற்றின மைய அதுக்கு எவ்வளோ பவர் இருக்கும். என்னங்கடா ஆட்டமாக காட்டுறீங்க, யார்கிட்ட காட்டுறீங்க? மோடி பாரு செல்லுமா. இப்போ என்ன இவ்வளோ கத்துறேன், எதுக்கு கத்துறேன், எனக்கு ஒன்றும் இல்லை 64, இவெல்லாம் ஒன்று 10-20 வருஷம் இருக்க போகிறோம், நாங்கள் போய் சேர்ந்துருவோம். ஆனால் உன்னோட புள்ள உன்னோட பேரன் தலை நிமிர்ந்து வாழ மாட்டான். வெள்ளைக்காரன் நம்மை ஆண்டான், அவன் ஒன்றும் சொல்லவில்லை, நீ எப்படி வந்தாலும் வாழ்ந்து கொள், நான் சொல்வதை அடிமையாக இரு சொன்னானா. அது வெள்ளைக்காரன், இவன் கொள்ளைக்காரன், மாட்டுக்கறி சாப்பிட்டா அடிப்பேன்றான்,
நம்ம டாக்டர்கிட்ட போனால் கொஞ்சோண்டு மாட்டுக்கறி வாங்கி சூப் வச்சு பையனை கூடு அவன் சரியாவான்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ டாக்டர் சொல்கிறத கேட்கறது தான் இந்த கொக்கலை ஒழிங்க சொல்கிறத கேட்கறது தான். சொல்லுப்பா நீ சொல்லு, இப்போ வந்துட்டான் அதான் சொல்லுவான். இப்போ இதை பாங்கு சொல்லிச்சு 24 மணி நேரம் சொல்லுன்னாரு அந்த நகர செயலாளரு, அதெல்லாம் ஒழிக்கூடாது அவருன்னுவான். அவர் பேணி சொல்லுங்க, என் வீட்டில் என் குழந்தைக்கு பேதி ஆகுது, பக்கத்துட்டு பொம்பளை சொல்கிறா பொன்னேரி பில்லை போட்டால் பேதி நின்றோன்னு. ஆனால் இன்னொரு பொம்பளை சொல்கிறா பொன்னேரி பில்லை போட்டால் பேதி நிற்காது, மசூதிக்கு போ பாய் மயிலால் தொகையில் ஓதனாருன்னா பேதி நின்றோன்னு முனியம்மா சொல்கிறா, கன்னியம்மா கேட்குறா, எங்கள் அம்மா போகிறா பேதி நிற்குது. நான் பாயை நம்புகிறேன், உனக்கு எங்கடா நோவுது சொல்லு. இப்போ நான் நெத்தியில் ஒரு பொட்டு வச்சுருக்கேன்னா அழிஞ்சு போச்சா இருக்குதா? அது என்ன பொட்டு? என்ன பொட்டு? செந்தூர் கண்டுபிடிச்சிட்ட. இது இந்த பொட்டு ஏன் வந்த தெரியுமா எனக்கு? 91 ஜெயலலிதா அதான் சொல்கிறேன், முடிக்கணும்னு சொல்லி சொல்லுவேன். குடல்லாம் வலிக்குது கீழெல்லாம், நான் என்ன பண்ண முடியும்? இந்த பொட்டு செந்தூரை பொட்டு, இது ஏன் எங்கள் ஆத்தா எனக்கு வச்சா தெரியுமா? 91 ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்துடுச்சு. அந்த ஆட்சிக்கு வந்தோடனே அவன் கட்சிக்கார எம்எல்ஏவே கையை கால்லாம் உடச்சிருச்சு. எங்கள் ஆத்தா பார்த்தா பயந்துட்டா, நைனா இங்கே வாடாண்ணா என்னம்மாண்ணே இதை வச்சுக்கோண்ணா, அம்மா நீ வெய்யி, ஆனால் இது இன்னத்துக்கு வச்சேன்னு நீ சொல்லணும், என் கட்சிக்காரன் கேட்பான், அவனுக்கு நான் பதில் சொல்லணும். எனக்கு கேள்வி கேட்டால் பதில் சொல்ல முடியலன்னா நான் செத்துருவேன் அம்மாக்கிட்ட சொன்னேன். அவன் சொன்னான், நைனா நைனா இந்த பொட்டை வச்சு நீ போடனா ஜெயலலிதா உன்னை பிடிக்க போலீஸ் அனுப்பிச்சாலும் ஆஞ்சநேயர் ஏபிடி பார்சல் சர்வீஸ் மாதிரி உன்னை தூக்கி வந்து வீட்டில் போட்டுருவார். எங்கள் ஆத்தா சொன்னான். இப்போ என் நெத்தியில் இருக்குது இல்லையா? இது என் நெத்தியில் இருக்குது, தப்பு இல்லை. இதை கொண்டு போய் ஒரு பாய் நெத்தியில் வச்சா தப்பா இல்லையா? இதைத்தான் பிஜேபிக்காரன் செய்யணுன்றான் சொல்லு, தப்பா இல்லையம்மா? அவன் தேசிய கொடியை ஒத்துக்கல தெரியுமா உங்களுக்கு? தேசிய கொடி இருக்குல்ல, இப்போ தூக்கி பிடிக்கிறான, 75வது சுதந்திரம், 75 இல்லை 55 வருஷமா அவன் கட்சியோட ஹெட் ஆஃபீஸில் தேசிய கொடி ஏற்றலை. ஏன் என்ன சொன்னான்? மேலே இருக்கிற பச்சை முஸ்லீமை குறிக்கும், நடுவில் இருக்கிற வெள்ளை கிறிஸ்தவனை குறிக்கும், கீழகிற காவி மட்டும்தான் எங்களை குறிக்கும். ஆகவே தேசிய குடி எங்களுக்கு தேவையில்லை என்று சொன்ன பரதேசிகள் அவர்களை விட்டால் அவ்வளவுதான். இப்போ என் தாய்மாரெல்லாம் உட்காந்துருக்கீங்க, ஒரு சிலிண்டர் எவ்வளோக்குமா வாங்குறீங்க? 1200 இல்லை? நீ ஒரே ஒரு ஓட்டு எங்கள் அண்ணன் டிஆர் பாலுக்கு போட்டு அமைக்கிடு 19ஆம் தேதி. நீ அமைக்கிட்டு மே மாதம் 6ஆம் தேதி என்னை வந்து கேளு, 500 ரூபாய்க்கு சிலிண்டர் கொடுக்கறதுனா என்னை செருப்பாலடி. நிஜம்மா, 4ஆம் தேதி ஓட்டு எண்ணி இந்தியா கூட்டணி டெல்லியில் ஆட்சி அமைச்சா அடுத்த கையெழுத்து கேஸு 500 ரூபாய்க்கு கிடைக்கும், பெட்ரோலு 75 ரூபாய்க்கு கிடைக்கும், டீசலு 60 ரூபாய்க்கு கிடைக்கும், பெண்களுக்கு எல்லாம் கிடைக்கும். எங்கள் அண்ணன் தளபதி என்னெல்லாம் சொல்கிறாரோ அதெல்லாம் இந்தியா கூட்டணி கொடுக்கும். மோடியை சொல்ல சொல்லு, நீட் தேர்வை ரத்து செய்வோம் சொல்ல சொல்லு, சிஏஏ சட்டம் ரத்து பண்ணுவோம் சொல்ல சொல்லு, விவசாய சட்டம் ஒன்றும் பண்ண மாட்டேன் சொல்ல சொல்லு. சொல்ல முடியாது, அவன்தான் அதோட இலக்கு, அவனுக்கு அதுதான், அதைத்தான் அவன் செய்வான். ஆனால் இந்தியா கூட்டணி என்ன சொல்கிறான்? நம்ம நேரு மாமா இல்லை, நேரு மாமா கோட்டீஸ்வர மாமா, 4 கேட்டில் 4 கார் நிற்குமா? அந்த மாமா 14 வருஷம் ஜெயிலேருந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்தா நேரு நாட்டை ஏமாத்திட்டார். யார் நேரு? குப்பையாக விட்டு போனான் வெள்ளக்காரன், குண்டு ஊசி பட்டினு இல்லை, குண்டு ஊசி பட்டினை கண்டுபிடிச்சி விவசாயத்தை வளர்த்து அந்த விவசாயத்தை பொருளை நம்ம விளைவிச்சா தேவைக்கு போக மிச்சம் இருக்கிறத சேமித்து வைக்க ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு ஒரு குடோனை கட்டி அதை சேர்த்து வச்சாரா இல்லையா? ஃப்ளைட்டு வாங்கணுமா இல்லையா? ஹெலிகாப்டர் விட்டோமா இல்லையா? இராணுவம் வச்சிருந்தோமா இல்லையா? எல்லாத்தையும் வச்சோம். அடுத்து நம்ம இந்திரா காந்தி ஆயாவை கேவலப்படுத்துகிறோம். 16 ஆண்டு காலம் இந்த நாட்டை ஆண்டு உலக நாடுகளை ஒன்றாக சேர்த்து அணிசேரா நாடு என்று அமைத்து அந்த நாட்டுக்கெல்லாம் தலைவியாக இருந்து 14 தோட்டாக்களை அந்த நடுவயிற்றில் வாங்கி பாகிஸ்தானோடு போர் புரிந்து ஒரு நாட்டை இரண்டாக பிரித்து ஒரு புது நாட்டை உருவாக்கிய உலக தலைவர்களில் ஒரே தலைவி எங்கள் அன்னை இந்திரா, அவரை கேவலப்படுத்துகிறாய். தன் மாமியாரை இந்த நாட்டிற்கு தீவிரவாதத்துக்கு பறிகொடுத்தால், தன் கணவனை பறிகொடுத்தால், 21ஆம் நூற்றாண்டுக்கு அழைத்து செல்வோம் என்று ஒரு காலத்தில் ட்ரங்கால் புக் பண்ணால் 6 மணி நேரம் ஆகுமா ஆகாதா?
லாட்ஜில் உட்காந்துருப்போமா இல்லையா? இன்னைக்கு போட்டா அமெரிக்காவில் அலோன்னு சொல்றமே, இதை கொண்டு வந்தது எங்க லண்டன் ராஜீவ் காந்தி. நீ டிஜிட்டல்ன்ற டிஜிட்டல் இந்தியாவை கொண்டு விளம்பரம் பார்த்தேன் இப்போ கிளம்பும் போது தான், பணப்பரிவர்த்தனை டிஜிட்டல். நீ ஒரு ஒரு ஏதோ ஒரு அப்லோடு பண்ண போயேன், சர்வர் சரியாக வேலை செய்யலைங்க சொல்கிறனா இல்லையா? இப்போ டிஜிட்டல் பண்ணாராம். அதனால் நான் சொல்ல வர்றது நேரம் ஆகினே இருக்குது, என் தாய்மாரெல்லாம் எழுந்துக்கிறாங்க, அவங்க எதனா புருஷன் கிருஷ்ணன் திட்டுவான் இல்லை, இன்னைக்கு ரம்ஜான் வேறு, ஏன்னா கொஞ்சம் சரக்கு இருக்க போட்டோன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக வர திட்டுவோம். அதனால் நான் உங்களை அனுப்பிச்சிடுறேன், ஒன்றும் தப்பு இல்லை. நான் சொல்கிற வர்றது என்னென்னா, இவ்வளோ கதையை சொல்லிட்டேன் கேட்டுட்டேன், இன்னும் உனக்கு குழப்பம் வந்துருச்சுன்னா இன்னும் வேற ஆள் வருவான் இல்லை, அவன் பேசுவான், உனக்கு குழப்பமாயிடும். நீ இந்துவாக இருந்தீங்கன்னா காலையில் குளிச்சிடு, 19 நேராக மாரியாத்தா கோயிலுக்கு போ, கண்ணை மூடு, கூப்பிடு மாரியாத்தாவில், அன்றைக்கி 19 மட்டும் மாரியாத்தா பேசுவாள். மாரியாத்தா எல்லாரும் ஓட்டு கேட்குறான், நான் யாருக்கு ஓட்டு போடணும்? வெறும் ராமரையும் ஆஞ்சநேயரையும் கும்பிட்ட பிஜிசாமி தான் கும்பிடணும் அப்படின்னு சொல்கிற பிஜேபிக்கு ஓட்டு போடாத, ஐயனாருக்கு குவாட்டர் பாட்டிலும் அருவாவை வச்சு கும்பிடுன்னு சொல்கிற உதயசூரியனுக்கு ஓட்டு போடுன்னு மாரியாத்தா சொல்லுவோம். ஏங்க நான் இந்து இல்லை, நான் முஸ்லீம், நான் எப்படி? நீயும் போ மசூதிக்கு போ, கூப்பிடு அல்லாவை, நீங்கள் உருவ வழிபாடு கும்பிட்றதில்லை, அல்லாஹ் வராரோ இல்லையோ காயிதே மில்லத் சத்தியமாக வருவார், அவர்கிட்ட கேளு. காயிதே மில்லத் காயிதே மில்லத், எல்லாரும் ஓட்டு கேட்குறான், நான் யாருக்கு ஓட்டு போடுறது? முஸ்லீம்களுக்கு மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்து, சிஐஏ சட்டத்தை கொண்டு வந்து, நம்மை நாட்டை விட்டு ஓட வைக்க பார்த்த பிஜேபிக்கு போடாத, உதயசூரனுக்கு போடுன்னு காயிதே மில்லத் சொல்லுவார். ஐயா நான் இந்து இல்லை முஸ்லீம் இல்லை நான் கிறிஸ்துவன், கவலையே இல்லை, நேராக போ, முட்டியை போடு, ரெண்டு பக்கம் ரெண்டு பெஞ்சை பிடி, இயேசுவே வந்துடுவார். 19 எல்லாம் வருவாங்க, வருவார், அவர்கிட்ட கேளு, இயேசுவே எல்லாரும் ஓட்டு கேட்குறோம், நான் யாருக்கு ஓட்டு போடுறேன்? மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்து நம் பாதிரியாரை கவனம்லாம் அவுத்து ஜெட்டியில் ஜெயிலில் போட பார்த்த நரேந்திர மோடிக்கு போடாத, உதயசூரனுக்கு போடுவார். நம்மளது எத்தனாவது பட்டினுன்னா, நான் போகிற எல்லா இடத்துலையும் திமுகவுக்கு ஃபஸ்ட்டு பட்டன்றா. திருவண்ணாமலைக்கு போனேன் ஃபஸ்ட்டு பட்டனு, இங்கே வேலூருக்கு போனேன் ஃபஸ்ட்டு பட்டனு, இங்கேயுமா? அப்போ அங்கே கேட்டால் இல்லை, கண்ணே திறக்காத, நேராக வா, மிஷின் இருக்கும், அப்படியே கையை வச்சு தடவு, மேலேயே இருக்கும் பட்டனு, ஒரே அமுக்கு. நீ ஒட்டு மொத்தமாக அமுக்குற அமுக்கு கீயான ஒரு சவுண்டு வந்து நரேந்திர மோடி காதில் போய் அவன் பைத்தியம் பிடிச்சி நாட்டை விட்டு ஓடிடுவான், இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும், உங்கள் வாழ்வு மலரும். வாய்ப்புக்கு நன்றி. நெல்க தமிழ், வணக்கம்.